வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இரவு நேர செய்திகள். அச்சத்தாலேயே மகிந்தர் திருகோணமலை முகாமில் தஞ்சம் உறுதிப்படுத்தியது பாதுகாப்பு அமைச்சு. முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச திருகோணமலை கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்பது உண்மைதான் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காகவே முன்னாள் பிரதமர் திருகோணமலை கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும்போது பாதுகாப்பு செயலாளர் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அலரி மாளிகை ஆர்ப்பாட்டக்காரர்கள் சூழ்ந்ததனால் முன்னாள் பிரதமரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதையடுத்து மகிந்த ராஜபக்ச திருகோணமலை கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். எனினும் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பியதும் முன்னாள் பிரதமர் அவர் விரும்பும் இடத்துக்கு மாற்றப்படுவார் என்று சொல்லியிருக்கின்றார் பாதுகாப்பு செயலாளர். மக்கள் மத்தியில் ஒரு ஐயம் எழுகின்றதை இவர் அங்கு சிறைவாசம் வைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற ஐயம் தோன்றுகின்றது. நாசகார முயற்சிகளை புறந்தள்ளுங்கள், ஒன்றிணையலாம் வாருங்கள். இலங்கை மக்களுக்கு கோத்தபாயா வேண்டுகோள். இனம் மத நல்லிணக்கத்தை சீர்குலக்கும் நோக்கில் நாசகார சக்திகளின் முயற்சிகளை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார அரசியல் சவால்களில் வெற்றி பெற அனைத்து இலங்கை மக்களும் கைகோர்க்க வேண்டிய தருணம் இது என்று இலங்கை அதிபர் கோத்தபாய ராஜபக்ச பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையின் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி நிலப்புகின்றது. அத்தியாவசிய பொருட்களின்றி பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். பெட்ரோல் டீசல் இருந்தால் எங்கள் வீட்டை எரிப்பீர்கள், விற்பனைக்கே தடை விதித்த இலங்கை. இலங்கை அரசுக்கு எதிராக போராட்டங்களும் வன்முறைகளும் வெடித்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் உட்பட்ட எரிபொருள் விநியோகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கணிக்க முடியாத பெரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக 2,20,00,000 அதிகமான மக்கள் கடும் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். உணவு உட்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் தொடரும் மேம்பட்டு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மருந்து தட்டுப்பாட்டினால் அந்த நாட்டில் மக்கள் வாழ்வதே கேள்விக்குறியாகிவிட்டது. இதனால் அதிபர் கோத்தபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றது. அரசு பொருளாதாரத்தை முறையாக கையாளவில்லை என்றும் தவறான பொருளாதார கொள்கையினால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுவிட்டதாக கூறி அந்த நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டு மக்களுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கூட பணம் இன்றி அந்த நாட்டு அரசு தத்தளித்து கொண்டிருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும், இலங்கையினால் இந்தியாவின் பாதுகாப்புக்கே ஆபத்து, பறந்து வரும் தகவல். இலங்கையில் நடக்கும் கலவர சூழல் மற்றும் அரசியல் பொருளாதார பிரச்சினையினால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு சிக்கல் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் போராட்டத்துக்கு இடையில் பிரதமர் மகிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்திருந்தார். அங்கு விலைவாசி கட்டுக்கடங்காத அளவுக்கு உச்சத்தை தொட்டுள்ளது. இலங்கையில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி நிலவி வரும், மக்கள் கடுமையாக அங்கு அவதிப்பட்டு வரும் நிலையில் அங்கு அரசுக்கு எதிரான போராட்டம் உருவெடுத்து வருகின்றது. இதற்கிடையில் சர்ச்சைக்குரிய சுப்பிரமணியன் சுவாமி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையில் கலவரம் செய்பவர்களுக்கு இரக்கமே காட்டக்கூடாது என்று சுப்பிரமணியன் சுவாமி பதில் வழங்கியிருக்கின்றார். இலங்கையில் கலவரம் செய்பவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்றும் நமது அண்டை நாடு இன்னுமொரு லிபியா போல் மாறிவிட்டது. பிரதமர் வீட்டுக்கு தீ வைப்பவர்களுக்கு இரட்டம் காட்டக்கூடாது என்றும் சுப்பிரமணியம் சாமி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச அரசாங்கத்துக்கு தஞ்சமளிக்கக்கூடாது தமிழ்நாடு, அன்புமணி வேண்டுகோள். ராஜபக்சர்களுக்கு தஞ்சமளிக்கக்கூடாது. ஈழத்தமிழர்கள் 1,00,000 பேரை கொண்ட ராஜபக்சர்களுக்கு இந்தியா ஒருபோதும் தஞ்சமளிக்கக்கூடாது என்று அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராஜபக்சர்களின் போர்க்குற்ற ஆதாரங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகம் திரட்டியுள்ளது. ராஜபக்சர்களை கைது செய்து பன்னாட்டு நீதிமன்றத்தில் இந்தியா உட்பட்ட நாடுகள் ஆஜர்படுத்த வேண்டும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ட்விட்டரில் அறிவித்துள்ளார். வெளியே நடமாட முடியாது செக் வைத்த சிங்களவர்கள், கோத்தபாயவுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல், ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு இந்த நிலைமை. கொழும்பில் அனைத்து கட்சி பாராளுமன்ற கூட்டம் நடக்க உள்ளது. இந்த கூட்டம் அதிபர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். இவை ஜூம் ஊடாகவே இடம்பெற இருக்கின்றது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கிடையில் கடுமையான போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த
சந்திப்புகள் பெருமதி மிக்கதாக பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக ராஜபக்ச குடும்பத்தை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற குறிக்கோள்களுடன் அங்கு மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதற்கிணங்கவே இன்றைய சந்திப்புகள் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஜூம் ஊடாகவே இடம்பெற இருக்கின்றது. நாட்டில் அரசியல் நிலைமைகள் ஏற்படுத்தப்படாவிடின் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக அரசியல் நிலைமைகள் உடனடியாக கொண்டு வருமாறும் அனைத்து அரசியல் அதிகாரிகளையும் மத்திய வங்கியின் ஆளுநர் கேட்டுக்கொண்டார். இப்போது அது நடக்கவில்லை என்றால் மக்கள் அதிக மின்தடை அதிக எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச எங்கே இருக்கின்றார்? பாதுகாப்பு செயலாளர் ஊடகங்களுக்கு விளக்கம். பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்னாள் பிரதமர் திருகோணமலை கடற்படை தளத்துக்கு அடுத்து செல்லப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன அறிவித்திருக்கின்றார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு காரணங்களுக்காக திருகோணமலை கடற்படை தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்துள்ளார். நாட்டு நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பியதும் முன்னாள் பிரதமர் அவர்கள் விரும்பும் இடத்துக்கு மாற்றப்படுவார் என்று பாதுகாப்பு செயலாளர் அறிவித்திருக்கின்றார். இதை இராணுவ தளபதியும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இலங்கையில் இராணுவ செயற்பாடுகள் மீண்டும் அதிகரிப்பு, அமெரிக்க தூதரக அறிக்கை. இலங்கையில் திங்கட்கிழமை ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை இராணுவம் அனுப்பப்பட்டமை குறித்து அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் கவலை வெளியிட்டுள்ளது. அமைதியான எதிர்பார்ப்பாளர்கள் இராணுவப்படை அல்லது சிவிலியன் பிரிவுகள் தரப்பில் வன்முறை அல்லது மிரட்டல்களுக்கு ஆளாகக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தி இருப்பதுடன் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அறிவித்திருக்கின்றார். இலங்கையில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கின்றோம். அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக வன்முறையை கண்டிக்கின்றோம். காலி முகத்திடல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டால் சட்டவிரோதமானது, போலீசார் பகிரங்க அறிவிப்போம். ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒலிபெருக்கி மூலம் கோத்தபாயாவில் இருப்பவர்களுக்கு போலீசார் விசேட அறிவிப்பு. ஜனாதிபதி மாளிகையிலிருந்து ஒலிபெருக்கி மூலம் கோத்தபாயா கோஹோமில் இருப்பவர்களுக்கு போலீசாரினால் விசேட அறிவித்துள்ளொன்று இன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருப்பதுடன் தற்பொழுது நாளை காலை 7 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் பொது இடங்களிலோ மைதானங்களிலோ கடலோரங்களிலோ மக்கள் கூடுவதனை உடனடியாக நிறுத்துமாறும், அவ்வாறு கூடியிருப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்லுமாறும் போலீசார் ஒலிபெருக்கியின் மூலம் அறிவித்துள்ளனர். இதை மீறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து 300 யூரியா உர மூட்டைகள், 3000 லிட்டர் டீசல், 200 நெல் மூட்டைகள் மற்றும் சிவப்பு பருப்பு மூட்டைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால திம்புலா அமைந்துள்ள பண்ணையிலிருந்தும் 400 மூட்டை யூரியா உரம், ரசாயன உரங்கள் மக்களால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. நன்றி.